Welcome to Sports Report with me RJ Saxi. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜெல்லோ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வெடி போட்டு விசில் போட்டு ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. 5வது முறையாக IPL கிண்ணத்தை வென்றிருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். இறுதி போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் வெளுத்து வாங்கி இருந்தாலும் பின்னர் மழை காரணமாக தடைப்பட்ட ஆட்டம் ஆரம்பித்தது. டக்வத் லூயிஸ் முறையில் 15 ஓவர்களில் 171 ஓட்டங்களை பெற வேண்டிய இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டது. இலகுவாக இந்த வெற்றியை பதிவு செய்து கொண்டது சென்னை அணி. சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய இறுதி 2 பந்துகள் சென்னையினுடைய போட்டியின் போக்கை மாற்றி இருந்தது. ரவீந்திர ஜடேஜா தான் நேற்றைய போட்டியினுடைய ஹீரோ. அவர் அடித்த 6 ஓட்டங்களும் இறுதி பந்தில் அவர் பெற்ற 4 ஓட்டங்களும் சென்னைக்கான வெற்றியை நேற்றைய தினம் பதிவு செய்தது. இப்பொழுது மும்பை இந்தியன்ஸ் அணியை போலவே 5 முறை IPL கிண்ணம் வென்ற அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் மாறியிருக்கிறது. வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இந்திய காசுல 20 கோடி ரூபாய் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னை அணியினர் நேற்றைய தினம் வெற்றி பெற்றதன் பின்னர் கிண்ணம் வழங்கப்படுவது வழமை. இந்த கிண்ணத்தை தோனி வாங்கல, அந்த மனசுதான் சார் கடவுள். கிண்ணத்தை ஜடேஜா மற்றும் இந்த IPL-ஓடு ஓய்வு பெறுகின்ற அம்பேத்கர் ராய்டுவை வாங்க வைத்திருக்கிறார் தோனி. அந்த வீடியோவும் நேற்று தினம் மக்கள் மத்தியில் அப்படியே இறுக்கமாக மனதில் பதிந்த காட்சியாக மாறியிருக்கிறது. அதைவிட ஹர்திக் பாண்டியா இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும், அவரிடம் தோற்றதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று சொல்லி ஹர்திக் பாண்டியா தோல்வி குறித்தும் சொல்லியிருக்காரு. தோனிக்கு அவ்வளவு மரியாதையை வீரர்கள் கொடுக்கிறார்கள் என்பது அவர்களுடைய கருத்தில் இருந்து புலப்படுகிறது. எப்படியோ ஜடேஜாவும் தன்னுடைய ப்ரொஃபைல் பிக் எல்லாத்தையுமே மாத்திட்டாரு. தோனி அப்படியே ஜடேஜாவை தூக்கினார் பாருங்க. அந்த பிக் தான் இப்போ ஜடேஜாவோட ப்ரொஃபைல் பிக்கா மாறி இருக்கிறது இன்ஸ்டாகிராம்ல, சோசியல் மீடியாவில். இது ஒரு பக்கம் இருக்க, தோனி ஓய்வு பெறுவரா இல்லையா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. சென்னை அணி ரசிகர்கள் தன் மீது வைத்துக் கொண்ட அன்பையும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்திய அந்த விதமும் என்னை தொடர்ந்து விளையாட வைக்க போகிறது. அடுத்த சீசனிலும் நான் இன்னும் திடமாக அதற்கேற்ற பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் விளையாடுவேன் என்று சொல்லி தோனி அறிவித்திருக்கிறார். எப்படியோ தோனி தொடர்ந்து விளையாடுவாரா இல்லையா என்பது இன்னும் உத்தியோகபூர்வமாக தெரியாது. ஆனால் இன்னும் 9 மாதங்கள் கடினமாக உழைத்து இன்னும் ஒரு IPL-இல் தான் விளையாட முயற்சிக்கிறேன் என்று சொல்லியும் தோனி சொல்லியிருக்கிறார். அதுவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக ரசிகர்களுக்கு இருக்க. சென்னையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். CSK ஒரு மாதிரி கிண்ணம் வென்றிருக்கிறது. 16வது IPL சீசன் முடிந்திருக்கிறது. இனி அடுத்த IPL-க்காக நாங்க வெயிட் பண்ணுவோம். Sports Report on YouTube with RJ Saxi.